இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் கருவாட்டு கிரேவி செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் இப்ப எண்ணெய் அரை ஸ்பூன் ஊத்தி இருக்கோம் நம்ம வந்து நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கோம் இந்த கிரேவிக்கு தலையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து கருவாடு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டா கால் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவாடு எண்ணெயில 2 நிமிஷம் வதங்கினா போதும் கருவாடு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு நம்ம வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் அடுப்பு மீடியமா வெச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் சொரக்கா வந்து நல்லா முக்கால் வேக்காடு வெந்துருச்சு புளியை வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ ஊத்திக்கலாம் சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது அந்த சுண்டல் தண்ணியை நம்ம இப்போ ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நம்ம ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் இப்ப புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு ஒரு கப் சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கோம் அத போட்டுக்கலாம் நம்ம அரை மூடி தேங்காயில வந்து பால் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால் அதுல வந்து கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பாலை நம்ம இப்ப ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊத்தி இருக்கோம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கொதி வர ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கருவாடு போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கருவாடு வந்து வறுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் கருவாடு போட்டு ஒரு நிமிஷத்துலயே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய சுரக்காய் கருவாட்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு நம்ம லைட்டா மட்டும் வந்து மல்லித்தழை போட்டுக்கலாம் அதிகம் போட்டா நம்ம கருவாட்டு வாசனை வந்து அடைக்கிறோம் அதனால லைட்டா வந்து மல்லித்தழை போட்டுக்கலாம் நம்மளுடைய சுரக்காய் கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ